Welcome students, this video is about 7th standard science unit 2 universe and space. In this session we are going to learn about geocentric theory and epicycles. Let me move on to the lesson now. Introduction. My goal is simple. It is a complete understanding of the universe. Why it is as it is and why it exists at all. Stephen Hawking. என் குறிக்கோள் எளிதானது, அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறு உள்ளது, ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதனை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் ஆகும் என்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூறுகிறார். ஸ்டாரி நைட் ஸ்கை இஸ் அ வண்டர் விச் ஹஸ் ஃபெசினேட்டட் ஹியூமன்ஸ் ஃப்ரம் டைம் இம்மெமரியல். அவர் ஆன்சஸ்டர்ஸ் ஹவ் அப்சர்வ்ட் அண்ட் டாக்குமெண்டட் தி ஆப்ஜெக்ட்ஸ் சீன் இன் த நைட் ஸ்கை. தி ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கால்ட் அஸ்ட்ரானமி. We know that there are billions and billions of stars in the universe, although only about 2000 or so are visible to naked eye. Have you ever think of the size of a universe? The universe is unimaginably and infinitely big. Universe is commonly defined as the totality of everything that exists or is known to exist. Even though the spatial size of the entire universe is still unknown, it is possible to measure the observable universe. The universe consists of galaxies, planets, stars, meteorites, satellites, and all other forms of matter and energy. And it is a world of wonder. Let us move into this world of wonder to know more interesting facts about the place of residence of our solar system. நட்சத்திரங்கள் நிறைஞ்ச இந்த வானத்தை பார்க்கறதே ஒரு அதிசயமான ஒன்று. நமது முன்னோர்களும் இந்த இரவு வானத்தை ஆராய்ந்து அதை வந்து ஆவணப்படுத்தி உள்ளார்கள். அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த இதை பற்றி, இந்த வானத்தை பற்றி, இந்த யூனிவர்ஸை பற்றி படிக்கிறது தான் அஸ்ட்ரானமி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 நட்சத்திரத்திட்ட தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவிட முடியாத ஒரு பெரிய ஒரு சைஸில் இருக்குது. நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேலக்சிஸ், அதாவது விண்மீன் திரள்கள், அப்புறம் பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், அப்புறம் மெட்ராய்ட்ஸ், சேட்டலைட்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. அதே மாதிரி மேட்டர்ஸ் அண்ட் எனர்ஜியும் இந்த பிரபஞ்சத்தில் கலந்துருக்கு. இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஜியோசென்ட்ரிக் தியரி. ஸ்கை இஸ் அ வண்டர். சன், மூன், ஸ்டார்ஸ் ஆல் அப்பியர் டு ரைஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் த வெஸ்ட், கிவிங் அஸ் அன் இம்ப்ரெஷன் தட் ஆல் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கோயிங் அரவுண்ட் த எர்த். Just as in a moving bus, the distant mountains and trees appear to move backwards. Perhaps really Earth is spinning, and that is why sun, moon and stars appear to go around the Earth. Does the Earth revolve around the sun, or the sun revolves around the Earth? How do you know about it? பூமியை மையமாக வச்சு ஒரு தியரி. அதாவது சன், மூன், ஸ்டார்ஸ் எல்லாமே கிழக்கில் தோன்றி மேற்கில் வந்து நகர்வது போல இந்த பூமியை சுற்றி செல்கின்றன அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்துது. அதாவது நகரும் ஒரு பேருந்தில், பஸ்ஸில் இருக்கும்போது அந்த மலைகள், மரங்கள்லாம் நம்மளை பின்னோக்கி நகர்வது போல நம்மளுக்கு தோணும். இது போலவே இந்த பூமி சுற்றுவதனால இந்த சூரியன், சந்திரன், இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பூமியை சுற்றி வருவது போல நமக்கு தோணுது. ஆனால் பூமி சூரியனை சுற்றி வருகிறதா, இல்லை சூரியன் பூமியை சுற்றுகிறதா, இதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். When you look at the night sky, you can see lot of twinkling objects, but a few of them differ from the others. They don't twinkle, and while the other stars hold a fixed pattern from night to night, these drift. They wander across the sky, moving against the backdrop of stars. These are called planets. Our ancestors observed this, and they imagined a universe with Earth at the center, the stars in the distant background and sun, moon and the planets orbiting around us. இரவு நேரங்களில் நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா வானம் முழுவதும் மின்னும் பொருட்களை பார்க்க முடியும். அதில் ஒரு சில பொருட்கள் வேறுபடுகின்றன, அவை வந்து மின்னுவது கிடையாது. அதே மாதிரி மற்ற நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அவை வந்து தங்களுக்குள்ளார ஒரு நிலையான முறையே
வைத்திருந்து அது அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும். பட் இந்த மின்னாத பொருட்களை வந்து தானாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இவை வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா கிரகங்கள்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த மூதாதையர் அப்போவே கூர்ந்து நோக்கி பூவியை மையமாக கொண்டு தொலைதூரத்தில் உள்ள நட்சத்திரங்கள், இந்த பின்னணியில் சூரியன் சந்திரன் மற்றும் கிரகங்கள் இந்த பூமியை சுற்றி வருவதாக ஒரு பிரபஞ்சத்தை கற்பனை செய்து பார்த்தார்கள். டூ அப்சர்வேஷன்ஸ் சப்போர்டட் தி ஐடியா தட் ஏர்த் வாஸ் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். ஃபர்ஸ்ட், ஃப்ரம் எனிவர் ஆன் த ஏர்த் த சன் அப்பியர்ஸ் டு ரிவால்வ் அரவுண்ட் த ஏர்த் ஒன்ஸ் இன் அ டே. வைல் த மூன் அண்ட் த பிளானட்ஸ் ஹேவ் தேர் ஓன் மோஷன்ஸ், தே ஆல்சோ அப்பியர் டு ரிவால்வ் அரவுண்ட் த ஏர்த் அபவுட் ஒன்ஸ் பர் டே. Even the celestial sphere studded with stars appears to rise and set in the evening and make one complete rotation in a year. Second, the earth seems to be unmoving from the perspective of an earthbound observer. It feels stationary. பூமி தான் இந்த யூனிவர்ஸுக்கு மையம் என்ற கருத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. பூமியின் எந்த இடத்திலிருந்து பார்த்தாலும் சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி வருதை பார்க்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு பிளானட்ஸும் தங்களோட சொந்த இயக்கங்களை கொண்டிருந்தாலும் அவையும் ஒரு நாளைக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருவதாக தோன்றுகின்றன. இந்த ஸ்டார்ஸில் நிரம்பி இருக்கக்கூட இந்த வானம் கூட மாலை நேரத்தில் உதித்து ஒரு வருடத்திற்கு ஒரு முழு சுழற்சியை ஏற்படுத்துவதாக தோன்றுகிறது. ஸோ இரண்டாவதாக பார்த்தோம்னா பூமியில் இருக்கும் பார்வையாளரும் பூமி நிலையாக இருப்பதாகவே உணர்கின்றனர். As civilization progressed, the early astronomers found two types of motion of celestial objects. Let us take the case of moon. On a daily basis, moon appears to rise in the east and set in the west. Thus, one can say that moon is going around the earth with a period of one day. But for a careful observer, it was clear that the moon was also exhibiting another motion. Suppose the moon is appearing in the sky today near the star Ashwini. Tomorrow we will observe that the moon is near the star Bharani, a star east of Ashwini. And the next day it will be near the star Karthikai, east of Bharani. After 27 days, moving little by little eastwards, the moon again stations itself near Ashwini. Thus every day moon appears to move from east to west in one day, whereas it appears to go in a circle from west to east in the background of stars in about 27 days. தொடக்க காலத்தில் அந்த அஸ்ட்ரானமர்ஸ் இந்த விண்ணுலக பொருள்களை இரு வகையான இயக்கத்தை கண்டறிந்தனர். ஃபஸ்ட்டு நிலவு எடுத்துப்போம். இந்த நிலம் என்ன பண்ணுதுன்னா தினமும் கிழக்கில் உதைத்து மேற்கில் வந்து மறைகிறது. ஸோ இந்த நிலா பூமியை ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ற கால அளவில் சுற்றி கொண்டிருப்பதாக கூறலாம். ஆனால் பூமியிலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த நிலா வேறொரு வகையான இயக்கத்தையும் மேற்கொள்வதை நம்ம பார்க்க முடியும். அதாவது நிலா இன்று அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அருகில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு பரணி நட்சத்திரத்துக்கு அருகே இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பரணிக்கு கிழக்கில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அருகே இருக்கும். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இந்த நிலாவானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஒரு வட்டத்தில் நட்சத்திரங்களின் பின்னணியில் செல்கிறது. These two motions were puzzling. Very soon, astronomers like Aryabhatta said that Earth is spinning in its axis. That is the cause of apparent daily motion from east to west. Whereas the eastward motion of moon in the celestial sphere with a period of about 27 days was seen as the actual motion of the celestial objects. இந்த இரண்டு இயக்கங்களுமே நம்மளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அமைந்தன. ஆனால் ஆரியபட்டா போன்ற அஸ்ட்ரானமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பூமி வந்து அதோட அச்சில் சுழல்து அப்படின்னு கூறினர். இதுவே நிலவு வந்து தினமும் கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி செல்றதுக்கான காரணமாகும். ஆனால் இந்த செலஷியல் ஸ்பியரில் 27 நாள் கொண்ட அந்த கிழக்கு நோக்கி இயக்கம் அந்த செலஷியல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கான உண்மையான மோஷன் அந்த இயக்கம் அப்படின்றாங்க. Thus, the geocentric model, also known as geocentrism, that is a description of the universe with a spherical and spinning earth at the center and the sun, moon, stars and planets all orbits the earth, emerged in various cultures. In Greece, this model was put forth by the Greek philosopher Plato and his disciple Aristotle in 6th century BC. It was standardized by a Greco-Roman mathematician Ptolemy in the 2nd century AD.
A similar model is seen in the Siddhantic astronomy in India like Aryabhatiyam of Aryabhata. அதாவது பூமி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் நடுவில் ஸ்பின் ஆயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை சுற்றி சூரியன், நிலவு மற்றும் பிற பிளானட்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸில் இயங்குகின்றன அப்படின்னு இந்த ஜியோசென்ட்ரிக் தியரி வந்து பல்வேறு கல்ச்சர்ஸில் தோன்றியது. கிரீஸ் நாட்டில் கிரீக் ஃபிலாசபர் பிளாட்டோ அப்புறம் அவரோட டிசிபிள் அரிஸ்டாட்டில் 6th century இந்த மாடலை வந்து மொழிந்தார்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரீக்கோ ரோமன் மேத்தமேட்டிஷியன் டாலமியும் 2nd century இந்த மாடலை வந்து வரையறுக்கப்பட்டார். இந்தியாவிலேயும் ஆரியபட்டரின் ஆரியபட்டியம் போன்ற வானியல் நூலில் இது போன்ற மாதிரி காணப்படுகிறது. ஹவு மூன் எக்ஸிபிட் ஃபேஸஸ். Astronomers in ancient times also observed certain facts. The Puranaanooru, 65 of Sangam literature, the poet Kalathalaiyar singing in appreciation of Cheraman Perinjaraladan says, "On the day when the full moon appears, the sun and moon look at each other with their bright light. In the evening time, one spear hides behind the mountains. On the full moon day, when the sun is setting in the west, precisely at the same time moon rises at the east. That is, both sun and moon are on the opposite side. Likewise, when it is waning off moon, the moon is rises when it is midnight and the waxing off moon rises during noon." From such observations and modeling, ancient astronomers could explain why we have waxing and waning of moon. நிலவின் பல்வேறு நிலை. பண்டை காலங்களில் அந்த அஸ்ட்ரானமர் சில உண்மைகளை வந்து கண்டறிந்தனர். சங்க இலக்கியத்தில் புறநானூற்று பாடலில் 65 சேரமான் பெருஞ்சேரலதான் என்னும் அரசனை புகழ்ந்த கவிஞர், "முழு நிலவு தோன்றும் நாளில் சூரியன் சந்திரன் ஆகிய இரு சுடரும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே தோன்றுகின்றன. அத்தகைய மாலை பொழுதில் அவற்றின் ஒரு சுடர் மலையின் பின் மறைந்து நிற்கும். உளவு தலைவந்த பெருநாள் அமைத்து இரு சுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் பொன்கண் மாலை மலை மறந்தாங்க." இப்படின்னு ஒரு பாடலை பாடினர். ஒரு முழு நிலவு நாளில் சூரியன் மேற்கில் மறையும், அதே சமயம் நிலவு கிழக்கில் உதிக்கும். அதாவது சூரியன் மற்றும் நிலவு வந்து பார்த்திங்கன்னா எதிரெதிரேக உள்ளது. இது போலவே தேய்பிறையானது நள்ளிரவிலையும் வளர்பிழையானது நடுப்பகலிலும் தோன்றுகிறது. இத்தகைய உற்றுநோக்கல் மற்றும் மாதிரிகள் மூலம் ஏன்ஷியன்ட் அஸ்ட்ரானமர்ஸ் அந்த வளர்பிறை தேய்பிறைகளை விளக்கினார்கள். It is probably easier to understand the waxing and waning of moon in the order of new moon and full moon, and then how the first and third quarter moon, half moon, appear, and then the phases in between. Sun is the source of light. Sunlight falls on the spherical earth, but only on the side facing sun. The opposite side of earth is without sunlight. As the earth spins, day and night follows as different parts of earth appear before the sun. That is, at all times one half of earth is illuminated by sun and one half is in darkness. Likewise, at all times one half of moon is illuminated by sun and the opposite side is darkness. பௌர்ணமி மற்றும் அமாவாசை அடிப்படையாக கொண்டு அந்த நிலவின் வளர்பிறை மற்றும் தேய்பிறை போன்ற அந்த நிலைகளை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளலாம். மற்றும் முதல் மற்றும் மூன்றாவது கால் பகுதி அந்த அரைச்சந்திரன் எவ்வாறு தோன்றுகிறது, பின்னர் இடையே உள்ள கட்டடங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன என்பதையும் நம்ம எளிதாக புரிந்து கொள்ளலாம். சூரியன் ஒளிக்கு ஆதாரமாகும். சூரிய ஒளி அதனை நோக்கி இருக்கிற அந்த பூமியின் மேற்பரப்பில் விழுகிறது. பூமி எதிர்ப்பக்கத்தில் சூரிய ஒளி வந்து விழுவதில்லை. ஸோ பூமி சொல்வதனால் அதன் பல்வேறு பகுதிகள் சூரியனுக்கு நேராக வருகின்றன. எனவே இரவு பகலும் தோன்றுகின்றன. எல்லா நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா பூமி ஒரு பகுதி சூரிய ஒளியால் ஒளியுற்றும், இன்னொரு பகுதி டார்க்ல இருக்கும். As shown in the above diagram, when the moon is positioned between the earth and sun, notice all the illuminated part of moon is away from earth. Hence, we cannot see any part of the illuminated side of the moon. Only the dark side of moon is towards earth. When the moon is in this position, we have new moon. Now look at the moon when it is behind the earth. Now the portion of the moon illuminated by sun is totally towards earth. The dark side is away from the earth. This means the moon will appear to be round in the sky. This is full moon. படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிலா வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்போது நிலாவோட அந்த ஒளிரும் பகுதி பூமியிலேருந்து ரொம்ப
தொலைவுல இருக்கிற மாதிரி இருக்கும். எனவே அந்த மூனோட ஒளியிற பகுதியை நம்மளால நிலவோட அந்த இரண்ட பகுதி பூமி நோக்கி உள்ளதுனால இந்த நிலையை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். அது நமக்கு அமாவாசையா இருக்கு. இப்போ பூமிக்கு பின்னால் உள்ள நிலவை பாருங்க, அது சூரியனால் பிரகாசிக்கும் நிலவின் பகுதி இப்போது பூமியை நோக்கி உள்ளது. ஸோ இரண்ட பக்கமானது பூமியிலிருந்து தொலைவில் உள்ளது. அதாவது நிலவு வானில் வட்ட வடிவில் தோன்றும். இது வந்து பௌர்ணமி. When the sun, earth and moon are in 90 degree angle, how will the moon appear to a person on the surface of the earth? Now, if you look at the portion of a moon facing earth, we will see half it illuminated and half its dark side. Thus, the moon is half moon. The half moon during the waxing period is called as first quarter and the half moon during the waning period is called as third quarter. Figure as shown in Sun, Moon and Earth are at triangles. Once we understand those four key moon phases, the phases between them should be fairly easy to visualize. சூரியன், பூமி மற்றும் நிலவு இது மூணுமே 90 டிகிரியில் கீழே இருக்க அந்த ஃபிகரில் இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப, பூமி மேல் பரப்பில் ஒரு மனிதன் நிலவை பார்க்கும்போது நிலவு எப்படி தெரியும் அப்படின்னா, அரை பகுதி ஒளிர்ந்தும் அரை பகுதி இருளிலும் இருப்பதை பார்க்கலாம். இதனால நிலவு வந்து அரை நிலவாக தோன்றும். இந்த தேய்பிறை காலத்துல அந்த அரை நிலவு முதல் கால் பகுதின்னு சொல்லுவோம். வளர்ப்பிறை காலத்துல அந்த நிலவு மூன்றாவது கால் பகுதி என்று சொல்லுவோம். The word crescent refers to the phases where the moon is less than half illuminated. The word gibbous refers to phases where the moon is more than half illuminated. Waxing essentially means growing or expanding in illumination, and waning means shrinking or decreasing in illumination. Note all so that these discoveries could be made with naked eye. You do not need telescope or any modern equipment. பிறை என்னும் சொல் நிலவு பாதிக்கு குறைவாக ஒளியூட்டப்படுவதனை குறிக்கிறது. கிப்பஸ் என்பது சந்திரன் அரை வட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிக்கிறது. அதாவது வளர்ப்பிறை என்பது வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரைவடைதல், மற்றும் தேய்பிறை என்பது குறைதல் அல்லது வெளிச்சம் குறைதல் என பொருள்படுகின்றன. இந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் வெற்று கண்களால் உற்றி நோக்க கண்டறியப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. தொலைநோக்கி அல்லது நவீன உபகரணங்கள் எதுவும் உற்று நோக்குவதற்கு தேவையில்லை. Epicycles. Moon going around Earth with 27-day period nicely explain its motion. However, astronomers in ancient times faced problem in explaining the motion of the known five planets, Mercury, Venus, Mars, Jupiter and Saturn. நிலா பூமியை 27 நாளில் சுற்றி வருவது அதன் இயக்கத்தை நன்றாக விளக்குகிறது. இருப்பினும் இந்த ஏன்ஷியன்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமர்ஸ் அந்த தெரிந்த ஐந்து கிரகங்கள் பார்த்திங்கன்னா மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர் அண்ட் சாட்டன் இதனோட இயக்கத்தை விளக்குவதில் சிக்கலை வந்து எதிர்கொண்டார்கள். Moon in the background of stars moved every day eastwards nicely. However, for example, if we were observing the motion of Mars from January, it would appear to move eastward in the background stars. That is the position of Mars today will be near a star which is east star near which it was yesterday. However, on June 28th, we will see a change. From that date, the Mars would appear to move west rather than its normal eastward motion. This reversal of direction of planets is called as retrograde motion. If we continue to observe, on August 28th, once again the Mars would appear to reverse the direction and again on its usual eastward motion in the celestial sphere. Usually, Jupiter is brighter than Mars. However, around the period of retrograde motion, the Mars was much bright than other times, even brighter than Jupiter. நட்சத்திரங்களின் பின்னணியில் நிலா தினமும் கிழக்கு நோக்கி நகர்கிறது. இருப்பினும் ஜனவரி முதல் அந்த மார்ஸோட இயக்கத்தை கவனித்தோம்னா, மார்ஸோட இன்றைய நிலை நேற்று அதன் அருகில் இருந்த நட்சத்திரங்கள் கிழக்கிலிருந்து நட்சத்திரத்தின் அருகில் அமையும். இன்னும் ஜூன் 28 அன்று நம்ம ஒரு மாற்றத்தை காணலாம். அதாவது அந்த நாளில் மார்ஸ் அதோட சாதாரண கிழக்கு நோக்கி இயக்கத்தினை விடுத்து மேற்கு நோக்கி நகர்வதாக தோன்றும். கிரகங்களின் இயக்கத்தில் உள்ள இந்த மாறுபாடு பின்னோக்கி நகர்வு, அதாவது ரிட்ராட் மோஷன் என்று அழைக்கப்படுகிறது. நாம் தொடர்ந்து அதை கவனித்தோம்னா, ஆகஸ்ட் 28 தேதி அந்த மார்ஸ் மீண்டும் அதன் பழைய பாதையை மாற்றி வழக்கமான கிழக்கு நோக்கி இயக்கத்தில் திரும்புவதாக தோன்றும். செவ்வாய் கிரகத்தை விட
அதாவது மார்ஸ் கிரகத்தை விட பொதுவாக வியாழன் ஜூபிட்டர் வந்து ரொம்ப பிரைட்டானது. எனினும் அந்த மார்ஸ் கிரகத்தின் அந்த பிற்போக்கு இயக்கத்தின் மூலம் அந்த காலம் முழுவதும் ஜூபிட்டரை விட அது பிரைட்டாக இருக்கு. Planets also exhibited number of puzzling behaviors. Venus and Mercury always appeared very close to Sun and hence never appeared in the midnight sky. The brightness of Jupiter also varied again when it exhibited retrograde motion. For example, in 2018, Jupiter reversed its direction of motion on March 9, 2018 and again resumed its normal eastward motion on July 11, 2018. அதர் பிளானட்ஸும் இந்த பசிலிங் பிஹேவியரை வச்சுருக்கு. அதை வீனஸ் மர்க்கரியும் கூட வெரி க்ளோஸ் டு சன் இருந்தாலும் அது மிட் நைட் ஸ்கீனில் தெரியாது. அந்த ரெட்ரோக்ரேட் மோஷன் அப்போ அந்த ஜூபிட்டரோட ஒளியும் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடுகிறது. உதாரணமாக 2018 ஆண்டில் மார்ச் 9, 2018 வியாழன் அதோட திசையை மாற்றிக்கிச்சு. அதே மாதிரி 2018 July 11 தனது வழக்கமான கிழக்கு பயணத்தை மீண்டும் தொடர்ந்தது. சிம்பிள் ஜியோசென்ட்ரிக் மாடல் வேர் பிளானட்ஸ் கோ அரவுண்ட் த எர்த் குட் நாட் எக்ஸ்பிளைன் வை த பிரைட்னஸ் ஆஃப் த பிளானட்ஸ் சேஞ்ச்ட் அண்ட் வை த ரிவர்ஸ் தேர் டைரக்ஷன்ஸ். சேஞ்ச் இன் பிரைட்னஸ் அண்ட் ரெட்ரோகிரேட் மோஷன் வுட் பி இம்பாசிபிள் இஃப் யூ அசியூம் தட் த பிளானட்ஸ் வேர் அட் த சேம் டிஸ்டன்ஸ் அட் ஆல் டைம்ஸ் ஃப்ரம் எர்த். To explain the puzzling phenomena, astronomers in early times proposed a change in the simplic geocentric model. This is called as epicycle model. கிரகங்களின் ஒளி ஏன் மாறுது, அவை ஏன் திசையை மாற்றுகின்றன போன்றவற்றிற்கான காரணங்களை அந்த புவி மைய கோட்பாடினால் அந்த ஜியோசென்ட்ரிக் தியரி மூலமாக முடியவில்லை. கிரகங்கள் பூமியிலிருந்து எல்லா நேரங்களிலும் ஒரே தூரத்தில் இருப்பதாக நாம் கருதினால் ஒளி மாறுபாடு மற்றும் பிற்போக்கு இயக்கம் போன்றவை சாத்தியமற்றதாக கூறலாம். இத்தகைய குழப்பமான நிகழ்வுகளை விளக்குவதற்கு அஸ்ட்ரானமர்ஸ் அந்த புவி மைய கோட்பாட்டின் ஒரு மாற்றத்தினை முன்மொழிந்தனர். அதுதான் நீள்வட்ட மாதிரி என்று அழைக்கப்படுகிறது. Ptolemy second sent in Greece, Aryabhatta in India and others used the epicycle model to explain the motion of the celestial objects. Their models were improved by generation of astronomers like Tycho Brahe and Nilakanta Somyaji. Although the model explained many phenomena, there were number of mismatches. The model was becoming messy. கிரேக்கத்தின் தாலமி அப்புறம் இந்தியாவின் ஆரியபட்டா மற்றும் பிறர் இந்த நீள்வட்ட மாதிரிகளை பயன்படுத்தி செலஸ்டியல் ஆப்ஜெக்ஷனோட இயக்கத்தை விளக்கினர். டைக்கோ புரோஹே மற்றும் நீலகண்ட சோமியாஜி போன்ற அஸ்ட்ரானமர்ஸ் இந்த மாதிரிகளை மேம்படுத்தினார்கள். பல நிகழ்வுகள் விளக்கப்பட்டிருந்தாலும் பல அந்த மிஸ்மேட்சுகளும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியும் சிக்கலானதாகவே இருந்தது. So far in this session, we have studied about geocentric theory and epicycles. In next session, we will see about heliocentric model and origin of the universe. Thank you, children.